டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனிய போர்க்களத்தில் ரஷ்ய படைகள் பின்னடைவு காண்பதற்கும் பாரிய இழப்புகளை சந்திப்பதற்கும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவும் அதிவிசேட கருவிகளும் போர்க்களத்தில் உக்ரைனிய படைகளினுடைய மூளையாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நிலைமை ஏற்படுவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய படைத்துறை ஜெனரல்கள் தமது தொலைபேசியை தூக்கி ஒரு வார்த்தை பேசினாலே காணும் அவர்கள் கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். 9 ஜெனரல்கள் இவ்வாறு கொல்லப்பட்டது ரஷ்யாவிற்கு அதிர்ச்சியும் இந்த புதிய தொழில்நுட்பம் என்ன என்கின்ற திகிலாட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. போரின் முதல் கட்டத்திலே உக்ரைனுடைய தலைநகர் கியேவில் ரஷ்ய படைகள் கண்ட பின்னடைவிற்கும் அந்த இடத்தை விட்டு தலைதறிக்க ஓடியதற்கும் அமெரிக்கா முக்கிய பாத்திரம் எடுத்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. 24 மாசி மாதம் போர் ஆரம்பித்தவுடன் 2 நாள் ரஷ்ய விமானத்தில் 150 படையினர் வந்து இறங்கிய பொழுது அந்த விமானமே சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுதுதான் ரஷ்யர்களுக்கு தெரிந்தது, நாம் போரிடுவது உக்ரைனியர்களுடன் அல்ல, அமெரிக்கர்களுடனும் நேட்டோவுடனும் திரைமறைவில் நடக்கின்ற இந்த போரையும் சந்திக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ரஷ்ய படைகள் எங்கு நகர்கின்றன, எப்போது தாக்கப் போகின்றன, அவர்களினுடைய பலவீனமான இடங்கள் எவை என்பதை சட்டலைட் படங்கள் மூலமாகவும் வேறு அதிவிசேட கருவிகள் மூலமாகவும் கண்காணித்து உக்ரைனிய படைகளுக்கு அமெரிக்கா தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யர்கள் குறித்த இலக்கை தாக்க முடியாது, தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். உக்ரைனிய படைகளுக்கு மிக நம்பிக்கையான தகவல்களை அமெரிக்கா வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய ஜெனரல்களினுடைய மரணங்களுக்கு பின்னாலும் அமெரிக்காவே இருப்பதாக டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் கூறுகின்றார். உக்ரைனினால் இவ்வாறு போரிட முடியுமா என்றால் இத்தகைய வளங்கள் உக்ரைனிடம் இல்லை, பின்னால் யாரோ திறம்பட செயற்படுகின்றார்கள் என்பதுதான் பதிலாக இருந்தது. இப்பொழுது அமெரிக்கா அந்த பாத்திரத்தை வகித்திருப்பதாக கூறப்படுவதானது ஆச்சரியமாகவும் உண்மையாகவும் இருக்கின்றது. இதன் காரணத்தினால் ரஷ்யா தன்னுடைய கப்பல்கள், விமானங்கள், படைத்துறை ஜெனரல்கள் என்று பாரிய இழப்புகளை சந்தித்து அடிவாங்கி பின்னால் சென்று கொண்டிருக்கின்றது. முதலாவதாக உக்ரைனுடைய தலைநகர் கியேவில் அன்டனோவ் விமான நிலையத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று ரஷ்யா கருதியது. ரஷ்ய படைகளை அங்கிருந்த உலகத்தின் பெரிய விமானமாகிய உக்ரைனுடைய மரியா என்கின்ற விமானத்தையும் உடைத்து நொறுக்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையம் கட்டுப்பாட்டில் வந்த பின்னதாக ரஷ்யாவினுடைய படைகள் 150 பேர் விமான நிலையத்தை கைப்பற்றுவதற்கு வந்து கொண்டிருந்த பொழுது இதுதான் விமானம், உடனடியாக தாக்குங்கள் என்று அமெரிக்கா கொடுத்த தகவல்களினால் நடைபெற்ற தாக்குதலில் விமான நிலையத்தை நிரப்புவதற்கு வந்த ரஷ்ய படைகள் ஆகாயத்திலேயே கொன்று தள்ளப்பட்ட காரணத்தினால் ரஷ்ய படைகள் தோல்வியடைந்து பின்னடைவு காண மறுபடியும் அன்டனோவ் விமான நிலையத்தை உக்ரைன் கைப்பற்றி கொண்ட கதையின் பின்னணியில் இருந்த மர்மம் இது என்று இப்பொழுது செய்தி வெளியாகி இருக்கின்றது. 2 மீள் வெற்றி பெற்றது உக்ரைன். இதற்கு முன்னதாக தை மாதம் CIA-னுடைய டைரக்டர் வில்லியம் பர்ன்ஸ் உக்ரைனுடைய தலைநகர் சென்று உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கியுடன் பேசியதன் பின்னதாக அவர் போர்க்களத்தில் நின்று அதை நெறியாழ்கை செய்வதே அந்த போர்க்கள வெற்றிக்கும் திருப்பு முனையாக அமையும் என்றும் ரஷ்யர்கள் உக்ரைனிய அதிபரை குறிவைப்பார்கள், அதிலிருந்து தப்புவது எப்படி என்ற சிறப்பு பயிற்சிக்கான உத்தரவுகளை வழங்கி அன்றாடம் தகவல்கள் வழங்கியபடியே உக்ரைனிய அதிபரை சுற்றிய அதிரடி படையினருடன் அவர்களினுடைய நடமாட்டம் மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலாவதாக உக்ரைனிய அதிபரை கொலை செய்வதற்காக வகுக்கப்பட்ட திட்டம் முறியடிக்கப்பட்டது. இதை ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு மேற்கொண்டது. 2 ரஷ்யாவினுடைய வவுன கூலி படையினர் இதை செய்ய முயன்ற பொழுது அவர்களும் முறியடிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நகர்வுகளும் உக்ரைனிய அதிபரை குறிவைக்கின்ற பொழுது திட்ட
திட்டமிட்டு முறியடிக்கப்படுவதற்கு அமெரிக்கா பின்னால் இருந்திருக்கின்றது. இது ரஷ்யாவினுடைய எண்ணங்களை தோல்வியடைய செய்ததன் பின்னதாக உக்ரைனிய அதிபர் மீது நாம் கை வைக்க மாட்டோம் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரோவ் அவர்கள் கூறியது ஒரு வசனமே அல்லாமல் இயலாமையே பிரதானமான காரணமாக இருந்திருக்கின்றது. உலகத்தின் மிகப்பெரிய விமானமாகிய AN-225 மரியாவினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் அதற்கு பதிலடியாக ரஷ்யாவினுடைய போர்க்கப்பலை மொஸ்கோவாவை தகர்த்தறிய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில் உக்ரைனினுடைய நெப்டியூன் தர 2 ஏவுகணைகள் அந்த கப்பலை மூழ்கடித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் உக்ரைனால் அதை மூழ்கடிக்க முடியுமா என்றால் அது அத்தனை இலகுவான காரியம் அல்ல. இதற்கு பின்னால் அமெரிக்காவினுடைய கப்பல் படைகளை தகர்ப்பதற்கான சிறப்பு கருவிகளை உள்ளடக்கிய போயிங் விமானம் தொழில்பட்டு இருப்பதாக இப்பொழுது தகவல் வருகின்றது. ரஷ்யாவினுடைய மொஸ்கோவா என்று அழைக்கப்படுகின்ற 186 மீட்டர் நீளமான போர்க்கப்பல் தாழ்ந்தது. அதில் இறந்தவர்களை தேடுவதற்கு 30 வரையான ரஷ்ய கப்பல்கள் அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தியது. இறந்தவர்களை அவர்கள் சரியாக உறுதி செய்யாவிட்டாலும் கூட ரஷ்யாவிற்கு அது பேரிழப்பாக அமைந்தது. இந்த கப்பலை உக்ரைனியர்கள் ஏவுகணை மூலம் தாக்குவதற்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய போயிங் விமானம் P-8 பொசிடோன் என்பது அப்பகுதியில் நடமாடி இருக்கின்றது. APY-10 என்கின்ற ட்ராடர் இதற்குள் சிறப்பாக பொருத்தப்பட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்ட ரஷ்யாவினுடைய கப்பல் இருக்கும் இடத்தில் இருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் நின்றிருக்கின்றது. கடல் பரப்பில் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சரியாக அவதானித்து தகவல் எடுக்கக்கூடியது இந்த விமானம். ரஷ்யர்களினுடைய ராடர்களினால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு 29,000 அடி உயரத்தில் இந்த விமானம் 2:56 மறைந்திருந்து தகவல்களை வழங்கியிருக்கின்றது. உக்ரைனினுடைய ஏவுகணை சரியாக 160 கிலோமீட்டர் தூரத்திற்கு தாக்கும். அதற்கு ஏற்ப கப்பலை அவதானித்து அறிவுரை வழங்கி தாக்குதல் நடத்த கூறிவிட்டு இந்த விமானம் ருமேனியாவிற்குள் மறைந்தும் போயிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய தகவலின்படி 37 கடற்படையினர் மரணித்ததாகவும் உக்ரைனினுடைய கணக்கின்படி 250 பேர் மரணித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த கப்பல் அணு ஆயுத கப்பல். இந்த கப்பல் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை கொண்டிருந்தும் சரியாக வெடிமருந்து இருக்கும் இடத்தை குறிவைத்து உக்ரைனினுடைய ஏவுகணை தாக்குவதற்கு அமெரிக்காவினுடைய மாயக்கரம் காரணம் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்கா உக்ரைனுக்கு பொருளாதார உதவிகள், ஆயுத உதவிகள் இவற்றை விட உளவு உதவிகளும் ரஷ்ய படைகளினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் மிக துல்லியமாக கூறுகின்ற காரணத்தினால் அந்த நவீன போருக்கு இணையான ஒரு நவீன தன்மை ரஷ்யர்களிடம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தீக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த உண்மையாகவும் இருக்கின்றது. ஆகவே உக்ரைன் தனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அறுதியாகவும் உறுதியாகவும் கூறிக்கொண்டிருப்பதற்கான காரணம் அமெரிக்காவினுடைய மாயக்கரம் உறுதியாக உக்ரைனுக்கு இருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதை எவ்வாறு ரஷ்யா சந்திக்க போகின்றது? அமெரிக்கா இறங்கி போரிட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, இறங்காமலே அந்த போரை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.